கண் திருஷ்டி, அதாவது இந்தியாவில் இருக்கப்படுற சூப்பர்ஸ்டிஷியஸ் அப்படின்னு சொல்லப்படுற மூட நம்பிக்கைகளில் முதன்மையானது இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது. அம்மா தன்னோட குழந்தைக்கு சாதம் ஊட்டும் போதும் சரி, பெரியவங்களாகிட்டு நம்ம ஏதாவது பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு வந்தாலும் சரி, அதை மற்றவங்க பார்த்து திருஷ்டி வச்சுட போறாங்க அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. செவ்வாய்க்கிழமைகள்ல வியாழக்கிழமைகள்ல பார்த்தீங்கன்னா பலரோட வீடுகளில் மிளகாய் வெடிக்கிற சத்தம் கேட்கும், சிலரோட வீடுகள் வாசல்ல கற்பூரம் எரியறது தெரியும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சுத்தி போட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த சுத்தி போடுறதும் இந்த திருஷ்டியை கழிக்கிறதுல ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாலே இந்த திருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சரி, திருஷ்டி நமக்கு விழுந்திருக்கு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நமக்கோ இல்ல நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கோ திருஷ்டி தோஷங்கள் ஏற்பட்டுடுச்சுன்னா பல நிகழ்ச்சி மூலமா அது அறிகுறிகளா தெரியும். திருஷ்டி இந்த தோஷத்தால பாதிக்கப்பட்டவங்க வீட்டில் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகள், தடைகள், சோகம், பிரிவு, நஷ்டம், கைப்பொருள் இழப்பு, இந்த மாதிரி ஒன்று பின்ன ஒன்னா வந்துகிட்டே இருக்கும். ஒரு சிக்கல் தீர்றதுக்குள்ள அடுத்த பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கும். பெண்களுக்கு உடல் ரீதியான சோர்வு, மனசோர்வு, எதுவுமே இல்லாம எதையாவது கற்பனை செய்யறது, கணவன் மனைவிக்கு இடையே காரணமில்லாத பிரச்சனைகள், சந்தேகங்கள், உறவினர்களோட பகை, சுப நிகழ்ச்சிகள்ல தடை, இந்த மாதிரி மாறி மாறி ஏதாவது பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம தூக்கம் இல்லாம போறது, கெட்ட கெட்ட கனவுகள் வர்றது, அடிக்கடி கொட்டாவி விடுறதும், எதிர்மறை எண்ணங்கள் வர்றதும் இந்த திருஷ்டினால ஏற்படுற சில சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்ல முடியுது. சுத்தி போடுறது மூலமா இந்த திருஷ்டி கழிஞ்சிருமா அப்படின்னு கேட்டா, அது நமக்கு இருக்கிற மூட நம்பிக்கைகள்ல ஒண்ணு. எப்பவுமே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சாலே அதுல இருந்து பாதி நம்ம மனசு லேசாயிடும். திருஷ்டி மூலமாவோ இல்ல சாதாரணமா வீட்டுல பிரச்சனை நடக்குதோ அதுக்கு சுத்தி போட்டோம் அப்படின்னா, சுத்தி போட்டதுக்கு அப்புறம் நம்மளோட நேரம் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்துடும். அந்த நம்பிக்கையே அவங்களோட பாதி பிரச்சனைய சரி பண்ணிடும்.